மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பயனில்லை. இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். சம்பாதிக்கும் பணம் எல்லாம் செலவாகி விடுகிறதே என்ற கவலையில் இருப்பீர்கள். வேலை விஷயமாக பயணங்கள் செல்வீர்கள். பயணங்களினால் நன்மைகள் நடைபெறும். மாத பிற்பகுதியில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10 வீட்டிற்கு செல்வதால் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். மனதிற்கு பிடித்த வேலையும் அந்த வேலையால் நல்ல வருமானமும் தேடி வரும். உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் குரு, கேது, செவ்வாய், 7 வீட்டில் சனி, 8 வீட்டில் சூரியன், புதன், 9 வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கிரன், 12 வீட்டில் ராகு என கிரக நிலைகள் இந்த மாதம் உள்ளது. கடகம் ராசிக்காரர்கள், மாசி மாதத்தை கவனமாக கையாளுங்கள். காரணம், சூரியன் உங்கள் ராசிக்கு 8 வீட்டில் சஞ்சரிக்கிறார். சொத்து வாங்கி விற்பதில் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்தில் நிதானமாக இருங்க. வம்புகள் வாய் மூலம் வரலாம். வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானம் தேவை. உங்களுக்கு வரக்கூடிய தாழ்வு மனப்பான்மை சில தோல்வியை தரலாம். எனவே தன்னம்பிக்கையோடு இருங்க. சனி பகவான் கண்ட சனியாக சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி உறவில் பேசும் வார்த்தைகளில் நிதானமாக இருப்பது அவசியம். தன் உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் வாழ்வில் உன்னத நிலை அடைவீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3 சஞ்சரிப்பது உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்தும். விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய காலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பொருளாதார தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக முயற்சித்த வங்கி கடன் தற்போது கிடைக்கும். தாயால் அனுகூலம் உண்டு. தாயுடன் உங்கள் உறவு பலப்படும். உறவினர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும். குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை. பங்கு சந்தை விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் இடுப்பு, முதுகு தண்டு விஷயங்களில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. தற்போது உங்களுக்கு கண்டகச்சனி தொடங்கியிருப்பதால் தம்பதிகளுக்குள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்ப பிரச்சனைகளில் வெளியாட்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள் கூட்டாளிகளை கண்காணிப்பில் வைத்து கொள்வது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையாக சிந்தியுங்கள். எதிலும் பொறுமை நிதானம் அவசியம். சில நேரங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும்.
தந்தையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தந்தையால் அனுகூலம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அவர்களால் ஆதாயமும் உண்டாகும். சாதுரியமாக பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள். இதனால் தடைகளை உடைத்தெறிவீர்கள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணப்புழக்கத்திற்கு குறை இருக்காது. பொருளாதார வளம் அதிகரிக்கும். புதிய வீடு, மனை, வாகனம் வாங்க யோகம் உண்டு. பிள்ளைகளின் வழியில் அனுகூலமான காலமாக இருக்கும். அக்கம் பக்கத்தினர் தொல்லையிலிருந்து விடுபடுவர். உங்களுக்கு அபார ஆற்றல் பிறக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். ஆடை ஆபரணம் வாங்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். பெண்கள் ஆதரவுடன் செயல்படுவர். அவர்களால் நற்சுகம் உண்டாகும். சுப விஷயத்தில் நல்ல முடிவு கிடைக்கும். சகோதர வழியில் முன்னேற்றமான பலனை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை கணவன் மனைவி இடையே மனக்கசப்புகள் வரலாம். அனுசரித்து போவது நல்லது. பெண்கள் குடும்பத்தின் முக்கிய அம்சமாக திகழ்வர். பொன்னும் பொருளும் தாராளமாக கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். சகோதர வழியில் நன்மை ஏற்படும். ராகுவால் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புண்டு. ஆரோக்கியம் மேம்படும். தொழிலதிபர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பகைவர் சதி எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். வெளியூர் பயணத்தால் இனிய அனுபவம் ஏற்படும். பகைவரை எதிர்த்து வெல்லும் வாய்ப்புண்டு. பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும். தரகு கமிஷன் தொழிலில் வாடிக்கையாளர் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்கள் மார்ச் 11 பிறகு புதனின் துணையோடு உயர்ந்த நிலையை எட்டி பிடிப்பர். வேலையில் திருப்தியும் நிம்மதியும் காண்பர். மேலதிகாரிகள் உதவிகரமாக இருப்பர். ஐடி துறையினருக்கு சக பெண் ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். மருத்துவர்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மை கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வக்கீல்களுக்கு நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்கள் உதவுவர். எதிரிகள் சரணடையும் நிலை உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். கலைஞர்கள் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூல் கிடைக்க பெறுவர். மஞ்சள், கருப்பு நிற தானியம் மூலம் வருமானம் உயரும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் கைகூடும். கால்நடை வகையில் ஆதாயம் அதிகரிக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் போட்டியில் பங்கேற்று வெற்றி காண்பர். குருவின் பார்வையால் ஆற்றல் மேம்படும். மந்தநிலை மாறும். தொழிலதிபர்களுக்கு ராகுவால் பண விரயம், தொலைதூர பயணம் ஏற்படும். சிலருக்கு பொருள் களவு ஏற்பட வாய்ப்புண்டு. பிப்ரவரி 29 பிறகு தடைகள் குறுக்கிடலாம். அதை முறியடிக்க அனுபவசாலிகளின் வசம் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். வியாபாரிகளுக்கு அரசு வகையில் அனுகூலமில்லை. எனவே வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கொள்ளவும். வக்கீல்கள் பிப்ரவரி 22 முதல் மார்ச் 11 வரை பொறுமையுடன் விட்டு கொடுத்து போங்க. ஆசிரியர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். அலைச்சல் ஏற்படலாம். முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். அரசு பணியாளர்களுக்கு சூரியன் சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் அதிக அக்கறையுடன் பணியாற்றவும். சக ஊழியர்களிடம் பொறுமையுடனும் விட்டு கொடுக்கவும். அரசியல்வாதிகளுக்கு பிப்ரவரி 29 பிறகு எதிர்பார்த்த பதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். கலைஞர்கள் பிப்ரவரி 29 பிறகு எதிரி தொல்லைக்கு ஆளாவர். சிலர் அவப்பெயரை சந்திக்கலாம். எதிலும் வெற்றியே கிடைக்கும். எதிரிகள் பணிந்து போவர். அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்.
திருமண முயற்சிகள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் சில தடைகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மாத முற்பகுதியில் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விட பண வரவு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படக்கூடும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மாத முற்பகுதியில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமம் இருக்காது. சக கலைஞர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகளில் மிகச் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆனால் சக மாணவர்களிடம் கவனமாக பழகவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கடகராசி நேர்களே, இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள். அஷ்டம தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். ஓசூரில் உள்ள சந்திர சூடேஸ்வரரை திங்கட்கிழமையில் சென்று வழிபட்டு வந்தால் நல்லதே நடக்கும். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் தரிசனமும் ஏகாதசி நாளில் பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 18, 19, 20, 28, மார்ச் 29. இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 18, 19, 20, 28, 29, மார்ச் 1, 2, 3 ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 23, 24, 25 ஆகும்.